தோழி சசிகலாவிடம் ஒரு கேள்வி. ஜெயலலிதா மரணத்துக்கு நீங்கள்தான் காரணம் என்ற அளவிலான நீண்ட குற்றச்சாட்டுகளை எப்படி தாங்கிக் கொண்டீர்கள்? சசிகலாவின் பதில்: என்னோட நிலை யாருக்கும் வரக்கூடாது. இழப்பையும் பழியையும் காலம் எனக்கு ஒரு நேரத்தில் கொடுத்துருச்சு. இப்ப நினைச்சாலும் என்னால் தாங்க முடியல, அவ்வளவு வேதனை. எத்தனையோ பணிகளையும் அவதூறான வார்த்தைகளையும் பொய்களையும் என்னோட வாழ்க்கையில் கடந்திருக்கிறேன். ஊடகங்களும் வரைமுறை இல்லாமல் என்னை கொடூரமாக சித்தரிச்சிருக்காங்க. அப்போதெல்லாம் அரசியல்னா இப்படித்தான் இருக்கும்னு ஒரே வரியில் அம்மா எனக்கு ஆர்வம் சொல்வாங்க. எல்லா வேதனைகளுக்குமான முற்றுப்புள்ளியா அவங்க வார்த்தை என்னை ஆறுதல் படுத்திடும். ஆனா இப்போ அவங்களும் இல்லை. ஒரே நாள்ல என்னோட மொத்த உலகமும் காணாமல் போயிடுச்சு. இவ்வளவு வேதனையான நேரத்துலதான் அம்மா மரணம் சம்பந்தமா என் மேல நிறைய பழி விழுந்துச்சு. அம்மா மேல வச்சிருந்த அன்பால் அம்மாவோட இழப்பை தாங்கிக்க முடியாம மக்கள் பேசுறத நினைச்சுதான் அதையெல்லாம் தாங்கிக்கிட்டேன். அது அவங்களோட பரிதவிப்பு. ஆனா அரசியல் ரீதியான மனசாட்சியே இல்லாமல் கட்சியை உடைக்கிற நோக்கத்தில் சிலர் பரப்பிய பழிகளை தாங்க முடியல. தலைவர் எம்ஜிஆர் இருந்தப்ப அம்மாவை அரசியலை விட்டே விரட்ட எவ்வளவோ சதி நடந்துச்சு. எம்ஜிஆர் உடலுக்கு பக்கத்துல கூட அம்மா நிற்க கூடாதுன்னு சில திட்டம் போட்டாங்க. அப்போ சிட்டி கமிஷனரா இருந்த ஸ்ரீபால் என்கிட்ட வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருங்க, உங்க மேல தாக்குதல் நடத்த போறாங்கன்னு சொல்லிட்டு போனார். ஏதோ நடக்க போகுதுன்னு மட்டும் புரிஞ்சது. ராணுவ வண்டியில் எம்ஜிஆர் உடலை ஏற்றினப்ப ராமலிங்கம் என்பவர் அம்மாவை தாக்கினார். பின்னாடி நின்ற ஜேபிஆர் அம்மாவை குத்தினார். அப்போ டிடிவி தினகரன் சின்ன பையன் அம்மாவை அடிக்கிறதை பொறுக்க முடியாமல் தினகரன் ஜேபிஆர் கையை பிடிச்சு கடித்தான். மனசாட்சியே இல்லாமல் என்னை சூக்கோளால மிதிச்சாங்க. இப்போ நினைச்சாலும் நெஞ்சி அடைக்கிற வேதனை அது. எங்க டிரைவர் திடீர்னு காணாமல் போக, அப்போ என் தம்பி திவகரன் தான் காரை வேகமா ஓட்டிக்கிட்டு வந்து எங்களை கார்டனுக்கு அழைச்சிட்டு வந்தான். இதே வீட்டு வாசல்ல அம்மா சாஸ்தாங்கமா விழுந்து அழுதாங்க. என்னால் அம்மாவை தேற்றவே முடியலை. அப்போ எங்க வீட்டுல ராஜம்னு ஒரு சமையல்கார அம்மா இருந்தாங்க. அவங்களை கூப்பிட்டு தண்ணி கொண்டு வர சொல்லி உள்ளே தூக்கிட்டு போனோம். நான் அரசியலை விட்டு போறேன்னு அம்மா நொந்து போய் பேசினாங்க. உங்களை அரசியலை விட்டு விரட்டணும்னு யார் நினைச்சாங்களோ அவங்க முன்னாடி தான் நீங்க நின்று காட்டணும்னு நான் அக்கா கிட்ட சொன்னேன். எம்ஜிஆர் சாவில் தலை குப்புற விழுந்தவங்க நாடே நிமிர்ந்து பார்க்கிற அளவுக்கு தலை நிமிர்ந்து நின்னாங்க. அன்னைக்கு அக்காவுக்கு சொன்ன வார்த்தைகளை இன்னைக்கு எனக்கு நானே சொல்லுகிறேன். அநியாய பழியாலும் துரோகத்தாலும் என்னை வீழ்த்த நினைச்சவங்களோட திட்டம் பழிக்கவே பழிக்காது. அதுக்கு நான் இடம் கொடுத்திட மாட்டேன். இவ்வாறு ஜெயலலிதாவின் தோழி சசிகலா சொன்னார்.